மோஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இந்த ட்ராவல். ரைட் நோ நீங்கள் பார்த்து கொண்டு பிங்க் இண்டியா டூ ட்ராவல் அண்ட் பிளாகிங் சேனல். நான் இங்கே இருக்கேன்னா கொல்கட்டாவில் இருக்கிறேன். சீக்கிரமாக அதை எடுத்து பிளாக் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஜாஸ்தி இந்த சவாரி இந்த ஊரில் இந்த வண்டி இதில் ஏறி நம்ம உட்கார மட்டும் தான். இது இந்த ஊரில் மட்டும்தான், கல்கட்டாவில் மட்டும்தான் ஸ்பெஷல் இது. சலோ காக்கா, சலோ. இங்கே பாருங்க, மனிதா மனிதா தள்ளி விட்டுறாத. இந்த சவாரி பார்த்தீங்கன்னா இது ட்ரெடிஷ்னல், குறைஞ்சதும் 200 வருஷத்துக்கு முன்பாக இருந்த சவாரி. இதெல்லாம் மனிதனால ஏந்தி நடக்கிற ஒரு வண்டி இது. கொஞ்சம் குதிரை வண்டி போல தான் இருக்கு அந்த அனுபவம். குதிரைக்கு பதிலாக மனுஷன் குதிரையா மாறிட்டான் இந்த ஊர்ல. இப்ப இவன் வந்து ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா, இது வந்து அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல இருந்த ஒரு சவாரி. இது இன்னமும் கொல்கட்டா கவர்மெண்ட் பேண்டும் பண்ணல. இங்க இருக்கிற ஜனங்களுக்கும் இதை விடணும்னு விருப்பம் இல்லை. அதனால இதை தொடர்ந்து இது இந்த பயணத்தை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. டிராஃபிக் நடுவில் பாருங்க, அவரே பிரேக்கு, அவரே காலால பிரேக்கு, அவர் காலால பிரேக்கும் அவருக்கு தான். அவர் அதட்டுறாங்க, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க. பெரிய விஷயங்க. சில பேர் இதெல்லாம் வந்து இலக்கணமாக நினச்சிக்கிறாங்க. அதுதான் நான் இதில் இந்த சவாரி பண்ணுறேன். சைடு பேலன்ஸ் பார்க்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாத்தையும் பார்த்து எப்படி தான் ஒரு ஓட்டான்னு தெரியல. பெரிய விஷயங்க அது. பஸ் கொனமே சோடு தானே தாத்தா, பஸ் ஏன் சோடு சோடு. பஸ் 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 तो दिन की कितने सवारी मिल जाता है? कभी काल मिलता है, कभी बैठे दो दो घंटा बैठे रहते हैं। अच्छा, अभी तो दो सौ स्टैंड के गए तो खिला देता है कि जाओ कितना लग पाए इंशाल्लाह। अंकल बाबू जे आपको मर्जी दीजिए, कितना सौ रुपया दे देता है तो खा। ஸோ நம்ம பிங்க் இண்டியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு ஊரில் சந்திக்கிறதா இருக்கு. பாய்.